அனைவருக்கும் காலை வணக்கம். எல்கேஜி மாணவர்களுக்கான ஆன்லைன் வகுப்பு பாடம் தமிழ். இன்றைக்கு படிக்க போகிறது வாகனங்கள். இப்போ வாகனங்கள் பற்றி படிக்க போகிறோம். ஓகே, வாகனங்கள்லாம் என்னது? நம்ம போக்குவரத்துக்கு யூஸ் பண்ணுறது, சரியா? சரி, வாகனங்கள் படம் பார்த்து படித்தல். வாகனங்கள் தரைவழி போக்குவரத்து, மிதி வண்டி, இருசக்கர வண்டி, மகிழுந்து, ஆட்டோ ரிக்ஷா, வல்லுந்து, பேருந்து, ரயில் வண்டி, சரக்கு வண்டி, வான்வெளி போக்குவரத்து, ஹெலிகாப்டர், ஆகாய விமானம், ராக்கெட், நீர்வழி போக்குவரத்து, கப்பல், ஓடம், பாய்மர கப்பல். வாகனங்கள் தரைவழி போக்குவரத்து, மிதி வண்டி, இருசக்கர வண்டி, மகிழுந்து, ஆட்டோ ரிக்ஷா, வல்லுந்து, பேருந்து, ரயில் வண்டி, சரக்கு வண்டி, வான்வழி போக்குவரத்து, ஹெலிகாப்டர், ஆகாய விமானம், ராக்கெட், நீர்வழி போக்குவரத்து, கப்பல், ஓடம், பாய்மர கப்பல். ஓகே, வாகனங்கள் பேஜை ரீட் பண்ணிவிட்டு நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஹோம்ஒர்க் அனுப்பவும். நன்றி. மிதிவண்டி சொல்லுங்கள். மிதிவண்டி, இருசக்கர வண்டி, இருசக்கர வண்டி, மகிழுந்து, ஆட்டோ ரிக்ஷா, வல்லுந்து, என்னது வல்லுந்து, பேருந்து, ரயில் வண்டி, ரயில் வண்டி, சரக்கு வண்டி, சரக்கு வண்டி. திரும்ப சொல்கிறேன், தரைவழி வண்டி, இருசக்கர வண்டி, இருசக்கர வண்டி, மகிழுந்து, ஆட்டோ ரிக்ஷா, வல்லுந்து, என்னது வல்லுந்து, பேருந்து, ரயில் வண்டி, ரயில் வண்டி, சரக்கு வண்டி, சரக்கு வண்டி, வான்வழி போக்குவரத்து, ஹெலிகாப்டர், ஆகாய விமானம், ராக்கெட், நீர்வழி போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்து தண்ணியில் போகிறது, கப்பல், கப்பல் எங்கே போகும் பார்த்துருக்கோம், கடலில் கப்பல், ஓடம், ஓடம், பாய்மர கப்பல், என்னது பாய்மர கப்பல். எல்கேஜி மாணவர்களுக்கான ஆக்டிவிட்டி, ஈ இலை, ஈ உயிரெழுத்துக்கள் ஈ இருக்குது இல்லையா, ஈக்கு இலை, நம்ம இலை வச்சு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். நம்ம ஒரு இலை மட்டும் ட்ரா பண்ணிக்கணும், அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு கம் வச்சு இதில் என்ன வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது லீஃப் என்ன இலை கிடைக்குதோ அதை இப்படியே அந்த இலைக்குள்ளார பேஸ்ட் பண்ணுங்கள். ஸ்மால் சைஸாவது பிக் சைஸ் என்ன மாதிரி லீஃப் இருந்தாலும் ஃபுல்லாக அந்த லீஃப் உள்ளார வர மாதிரி குட்டி குட்டியாக கம் வச்சுட்டு இந்த லீஃப் என்ன லீஃப் இருக்கோ அதை வச்சு ஒட்டுங்க. இதான் ஆக்டிவிட்டி. வீடியோ எடுத்து ஹோம்ஒர்க்குக்கு நம்ம குரூப்பில் அனுப்பி விடுங்க. நன்றி.